முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்தித்தது ஆரோக்கியமான நிகழ்வாக அமைந்துள்ளது என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். குமரி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு விஜய் வசந்த் நம்மோடு இணைகிறார். அவருடன் சில கேள்விகளை வைக்கலாம். சார், வணக்கம். பல்வேறு பகுதிகளில் மாவட்டங்களில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கீங்க. முதல் கட்டமாக எந்த திட்டங்களை வந்து செயல்படுத்த இருக்கீங்க? இப்போ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா வந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தான் வந்து ஃபுல்லாக ஆராய்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, கலெக்டரிடமும் சரி எல்லா ஆஃபீஸரும் சேர்ந்து இந்த தடுப்பூசிகள் வருவதை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது எல்லா மக்களுக்கும் எவ்வளோ சீக்கிரம் போய் சேர்வதற்கான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. முதல்வரான பிறகு முக ஸ்டாலின் சோனியா காந்தியை டெல்லியில் சந்திச்சுருக்காங்க. இந்த சந்திப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எங்கள் கூட்டணியோடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரென்த்துன்னு மட்டும் இல்லை, எங்களுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு இதை காட்டுதுன்னு நான் சொல்லுவேன் நானே. அதாவது வந்து ஒரு முதலமைச்சரான பிறகு ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து எங்கள் தலைவரை சந்தித்து இருவரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. பல நலத்திட்டங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இரு கட்சிகளும் இணைந்து செயல்படுன்றது ஒரு வேலை. இருந்தாலும் நேற்றைய தினத்தை பிரதமர் மோடியை வந்து சந்திச்சிருக்காங்க. இன்றைய தினம் வந்து சோனியா காந்தியை சந்திச்சிருக்காங்க. இது ஒரு ஆளுமைகளை சந்திக்கும் ஒரு நிகழ்வாக மட்டும் எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம ஒரு பிரதமர் அவர்களிடம் வந்து சில கோரிக்கைகள் இருந்தது. ஸோ முதலமைச்சரானது மரியாதை நிமித்தமாக அவங்கள போய் சந்தித்து தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் தேவையான கோரிக்கைகளை தான் வச்சுருக்கோம். நீட் தேர்வு ரத்திலிருந்து விவசாயிகள் திட்டத்தை ரத்து செய்கிறவர்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய தேவைக்கான இதை நம்ம வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இதை நிறைவேறும் நம்பிக்கையோடு இருக்கும். மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.